நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வெழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை இசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டே டூவில் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி. இந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த டாப்பிக்கை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். அதாவது பார்ட்டு த்ரீல பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் பார்க்குறோம், பார்ட்டு ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இந்த மெத்தட் பார்க்குறோம், பார்ட்டு ஃபைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த மெத்தட் நம்ம பார்ட்டு ஃபைவ்ல பார்க்குறோம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டு சிக்ஸில் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர் பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு மெத்தடையுமே ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணிலாம் நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே ஒன்ல நம்ம ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஸோ அந்த டாபிக் எடுத்து பேசிக்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த கார்னரில் உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம டே டூவில் இந்த ஃபோர் பார்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் 8 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 டேஸ் நம்ம வந்து அலாட் பண்ணியிருப்போம். அதில் 13 டேஸில் நம்ம வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டு 2 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து அலாட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 13 டாபிக்ஸாக பிரித்து 13 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அந்த ஸ்டடி பிளான் நீங்கள் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா அந்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ டே ஒன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டே டூ பாருங்கள். டே டூவில் உள்ள இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து டே த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக நம்ம எந்த மாதிரி கொண்டு போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்கை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஒவ்வொரு மெத்தட்லையும் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்கும், ஸோ அதுக்கு என்ன நம்ம ரூல் அப்ளை பண்ண போகிறோம், ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் நம்ம இந்த மெத்தடில் தான் இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகே கவனிங்க, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை ரெண்டு பார்ட்டாக நம்ம வந்து பிரிச்சிருப்போம். அதாவது ஓடிஇ, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பிடிஇ அப்படின்னு பிரிச்சிருப்போம். ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஓடிஇக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம வந்து ஒரு 8 டேஸ் நம்ம வந்து அலாட் பண்ணியிருப்போம் ஸோ ஸ்டடி பிளானில். அதே மாதிரி பிடிஇக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 5 டேஸ் நம்ம வந்து அலாட் பண்ணியிருப்போம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 13 டேஸில் இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருப்போம். இப்போ இதில் இந்த ஓடிஇயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டே ஒன்ல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த மூணு டாப்பிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே ஒன்ல எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டே டூவில் நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர், சொல்யூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்டு ஃபர்ஸ்ட் டிகிரி. இப்போ இந்த டாபிக் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஜீனியஸ் மெத்தட் பார்க்குறோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனு, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெத்தடில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஒவ்வொரு ஃபார்மில் இருக்கும். இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு எந்த ஃபார்மில் இருக்குது, ஹோமோஜீனியஸ் மெத்தடுக்கு என்ன ஃபார்ம் வரும், அதே மாதிரி லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்கும், பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்கும், இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோம், ஸோ அப்படின்றதையும் நம்ம பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வீடியோவை கொஞ்சம் நல்லா லென்த்தாக போனாலுமே நம்ம ஒவ்வொரு மெத்தடையும் செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதாவது பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு, அடுத்த பார்ட்டில் ஹோமோஜினியஸ் மெத்தடு, அடுத்த பார்ட்டில் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடு, டோட்டலாக ஒரு 4 பார்ட்டாக பிரித்து நம்ம 4 வீடியோஸாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஒவ்வொரு மெத்தட்லையும் நம்ம வந்து என்னென்ன ஃபார்மில் இருக்குது, ஸோ அதுக்கு என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோம், எப்படி ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தடுக்குமே மேக்ஸிமம் ஒரு 10-15 ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த 15 ப்ராப்ளத்தை நம்ம நடத்துகிறத ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ட்ரை யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு ஒரு அதில் ஒரு 12-13 ப்ராப்ளத்திட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை யுவர் செல்ஃப் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் நம்ம சால்வ் பண்ணதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளத்தை அதே ஃபார்மெட்டில் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு இந்த டாப்பிக்கில் எந்த ஒரு கொஸ்டினும் நம்ம மிஸ் ஆகாமல் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வாங்கிடலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம மெத்தட் ஐடென்டிஃபிகேஷன் தான் முக்கியம். ஏன்னா நமக்கு எல்லா மெத்தடுமே தெரியும். நமக்கு எக்ஸாமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது எந்த மெத்தடில் அப்ளை பண்ணுறது அப்படின்றது கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு எல்லா மெத்தடும் படிச்சுட்டு போயிருந்தாலுமே இப்போ இந்த ப்ராப்ளத்தை இந்த மெத்தடில் தான் நம்ம அப்ளை பண்ணணும், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இதுக்கு என்ன நம்ம ஒர்க்கிங் ரூல் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகே கவனிங்க, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மூணு மெத்தடையும் நம்ம வந்து டேபிள் மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஒன்று வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனு, அடுத்து பார்த்தீங்கன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இந்த மூணு மெத்தடுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்ம் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் ஒய் அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த வேரியபிள் எக்ஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக பிரிக்க முடியும். எக்ஸ்ன்ற வேரியபிளை தனியாகவும் ஒய்ன்ற வேரியபிளையும் தனியாக பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ இதில் ரெண்டு ஃபார்ம் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டுன்னு கொண்டு வரலாம். அதே மாதிரி செகண்ட் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதுக்கு என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோன்றத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் ஒன்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் ஒய் இப்போ இந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன். அதாவது எக்ஸ்ன்ற வேரியபிளை தனியாகவும் ஒய்ன்ற வேரியபிளை தனியாகவும் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியுது அப்படின்னா ஸோ இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம், நம்ம ஜி ஆஃப் ஒய் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதலாமா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ன்ற வேரியபிள் மட்டும்தான் இருக்கும், இங்கே எக்ஸ்ன்ற வேரியபிள் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி நம்மளால் செப்பரேட்டாக பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதை ஃபஸ்ட்டு ரெண்டாக செப்பரேட் பண்ணிவிட்டு டைரெக்டாக இன்டெகிரல் பண்ண வேண்டியதான். ரெண்டு சைடுமே இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதாவது ஜி ஆஃப் ஒய்யை இன்டெகிரல் பண்ணுறோம், எஃப் ஆஃப் எக்ஸை இன்டெகிரல் பண்ணுறோம். இப்போ ரெண்டையும் இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இது வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பார்க்குறோம். இப்போ அதே மாதிரி மெத்தடு டூவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் இப்போ இந்த ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் அப்படின்றத நம்ம அனதர் வேரியபிள் இசட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இசட் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கிறோம், நம்ம ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய்னு எடுத்ததுக்கு அப்புறமா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது டிஇசட் பை டிஎக்ஸ் கண்டுபிடிங்க. இப்போ இந்த டிஇசட் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சாலும் நமக்கு என்ன கிடைக்கும், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்குமா? இப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூவை இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெத்தட் ஒன்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ இந்த டேபிளில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு மெத்தடுக்கும் என்ன ஃபார்ம், இது என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். நம்ம அதாவது எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் ஈக்குவல் டு டி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம ஹோமோஜினியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக டி எக்ஸ் டி ஒய்னு அப்ளை பண்ணுங்க, அதுலேருந்து காமனாக டி எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வரும் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு. இப்போ இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா இதை ஹோமோஜினியஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் ஒன்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட ஃபார்ம் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்றதுச்சுன்னா இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரூலில் புட் ஒய் ஈக்குவல் டு இசட் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஒய் ஈக்குவல் டு இசட் எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சினா என்ன வரும், இசட்டு இன்ட்டு ஒன்னு வரும் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஇசட் பை டிஎக்ஸ்னு வருமா? இப்போ இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அகைன் நம்ம என்ன தான் அப்ளை பண்ண போகிறோம், அப்ளை வேரியபிள் செப்பரபிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிளை தனித்தனியாக பிரிச்சிடலாம், இசட்டை தனியாகவும் எக்ஸை தனியாகவும் நம்ம பிரிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடை அப்ளை பண்ணலாம். இப்போ இதே மாதிரி செகண்ட் மெத்தடில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா டிஎக்ஸ் பை டிஒய். இங்கே நம்ம என்ன பார்த்தோம், டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு பார்த்தோமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் பை டிஒய் இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா
இங்க நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எடுக்கணும், நம்ம இசட் ஒய்னு எடுக்கணும். இப்ப அதே மாதிரி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் வேரியபிள் தனித்தனியா செப்பரேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், அப்ளை வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமோஜினியஸ்ல நம்ம வந்து பாக்குறோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்ப லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எந்த ஃபார்மெட்ல இருக்கும் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ இந்த ஃபார்மெட்ல இருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம பார்க்குற த வேல்யூ அதாவது பி அண்டு கியூ அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன்லி. ஸோ இங்கே பார்க்குற த பி அண்டு கியூன்றது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்ன வரணும் அப்படின்னா எக்ஸ் ஒன்லி அப்படின்னு வரும். இதே மாதிரி செகண்ட் மெத்தடில் இங்கே என்ன பார்க்குறோம் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு பார்க்குறோம். இங்கே வந்து டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு கியூ அப்படின்னு வரும். இங்கே அதே தான் அந்த பி அண்டு கியூ அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இங்கே என்ன வரணும் அப்படின்னா ஒய் ஒன்லின்னு வரணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்டிஷன் கூட நமக்கு வந்து கேட்கலாம் பி அண்டு கியூன்றது கான்ஸ்டண்டாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன்லி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி அண்டு கியூன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்ன வரும் ஒய் ஒன்லின்னு வரும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்ளை பண்ணணும்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது, இ பவர் இன்டகிரல் பி டிஎக்ஸ் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இன்டகிரல் கண்டுபிடிங்க. ஸோ அதுக்கப்புறமா சொல்யூஷன், சொல்யூஷனுக்கு என்ன ஃபார்முலா, ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் ப்ளஸ் என்ன வரும் நமக்கு சின்னு வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில். இப்போ இதே செகண்ட் மெத்தடில் இருந்துச்சுன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு இ பவர் இன்டகிரல் என்ன வரும் நமக்கு பி டிஒய்னு வரும். இங்கே சொல்யூஷன் என்னது, எக்ஸ் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டிஒய்னு வரும் ப்ளஸ் சின்னு வரும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடை பேஸ் பண்ணி நம்ம என்ன கணிச்சிடலாம், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பார்க்குற மூணு மெத்தடோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோன்றதை நம்ம வந்து ஓவராலாக நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு மெத்தடை எடுத்து நம்ம அதுக்கு என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோம், அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம், எப்படி ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இதை தான் இந்த டாப்பிக்கில் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்த பார்ட்டில் ஹோமோஜினியஸ், அடுத்த பார்ட்டில் லீனியர் மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ நம்ம எடுத்துருக்கிற இந்த ஒரு 15 ப்ராப்ளத்தில் ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தடையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி போட போகிறோம், செகண்ட் மெத்தடில் எப்படி போட போகிறோம். ஸோ அந்த மெத்தடை நம்ம சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ட்ரை யுவர் செல்ஃப் அப்படின்னு ஸோ அதில் ஒரு 15 ப்ராப்ளத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணினாலே போதும், கண்டிப்பாக இந்த மெத்தட் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே கவுனிங்க, இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெத்தட் பார்க்க போகிறோம், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இப்போ இதில் நம்ம வந்து பார்த்தோம் ரெண்டு மெத்தடில் பார்த்தோம், ஃபஸ்ட்டு மெத்தட் ஒன்று மெத்தட் டூ. இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அப்படின்னா ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் ஒய். அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எக்ஸ்ன்ற வேரியபிளை தனியாகவும் ஒய்ன்ற வேரியபிளை தனியாகவும் நம்மளால் பிரிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம், ஜி ஆஃப் ஒய் இன்ட்டு டிஒய் இங்கே ஒய்ன்ற வேரியபிளை ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சைடு எக்ஸ்ன்ற வேரியபிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது மாதிரி செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் இதை அப்படியே இன்டகிரல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும், ப்ளஸ் என்ன சேர்த்துக்கோம் சீன் சேர்த்துக்கோமா. ஸோ இது ஃபஸ்ட்டு மெத்தடு. சப்போஸ் நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு வச்சுங்க, டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒயின்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்யை நம்ம என்னென்ன எடுக்கிறோம், இசட் அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்ன்னு வரும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண வேண்டியதான், இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு கன்வெர்ட் ஆயிரும். அப்புறம் ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒய்ன்ற வேரியபிளை தனியாகவும் எக்ஸ்ன்ற வேரியபிளை தனியாகவும் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்டகிரல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இது வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் தான் நம்ம போட முடியும், இதை வந்து ஹோமோஜினியஸில் தான் போட முடியும், இதை லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் தான் போட முடியும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மெத்தடாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம எல்லா மெத்தடையும் நம்ம பார்த்ததுக்கப்புறமா இந்த டவுட் நமக்கு வரும், இந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம வந்து வேரியபிள் செப்பரபிளில் தான் போடுறோம், இதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ஹோமோஜினியஸில் போடுறோன்ற டவுட் நமக்கு வரும். இப்போ இதில் நம்ம என்ன செக் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன், இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். நமக்கு எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலுமே முதல்ல டிஒய் பை டிஎக்ஸ் முதல்ல கண்டுபிடிங்க. இப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஹோமோஜீனியஸான்னு முதல்ல செக் பண்ணிடுங்க. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனு
ஹோமோஜினியஸ்ன்னு முதல்ல செக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஹோமோஜினியஸான்னு எப்படி நம்ம செக் பண்ணுவோம், இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு, இப்போ ஒரு ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை நம்ம வந்து எந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றது ஒரு டவுட் வரும். இந்த இடத்துல டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டுனு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதை வந்து நம்ம வேரியபிள் செப்பரபிளில் போடலாமா, ஹோமோஜினியஸில் போடலாமா, இல்லைனா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் போடலாமான்ற டவுட்டே நமக்கு தேவையில்லை. இப்போ முதல்ல நம்ம என்ன செக் பண்ணி பார்த்துருனோம், எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய். இப்போ இதில் அப்ளை பண்ணினா டிஎக்ஸ் பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் டிஒய்னு வரும். இப்போ டியை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பை டி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ டிக்கு டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே நமக்கு என்ன கிடச்சிரும், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு கிடைக்குமா. ஸோ இங்கே டி பவர் ஜீரோன்னு வரும். இப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய்ன்றத எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு வருது. அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஹோமோஜெனியஸ். அப்போ நம்ம இதெல்லாம் உட்காந்து அப்ளை பண்ண தேவையில்லை, ஈக்குவல் டு டிலாம் அப்ளை பண்ணிலாம் கண்டுபிடிச்சிருந்தோம்னா நமக்கு டைம் ஆயிரும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் இங்கே இருக்கிற இதில் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பார்ட்டுமே டிகிரி வந்து சேமாக இருக்கான்னு பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட டிகிரி, இங்கே ஒய்யோட டிகிரி, இங்கே இருக்கிற ஒய்யோட டிகிரி, இங்கே இருக்கிற எக்ஸோட டிகிரி, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்ட்டுமே அதோட டிகிரி சேமாக இருந்துச்சுன்னா அது ஹோமோஜினியஸாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சம் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை டூ எக்ஸ் ஒய். இப்போ முதல்ல இதை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டுனு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டுனு எழுதிடுவோம். இப்போ எழுதுனதுக்கு அப்புறமா செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், ஹோமோஜினியஸான்னு செக் பண்ணுவோமா. இப்போ ஹோமோஜினியஸான் இதில் போய் எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் டிஒய்னு அப்ளை பண்ணிலாம் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. இங்கே எக்ஸோட டிகிரி டூ, இங்கே அதே மாதிரி டிகிரி டூவா, இங்கே அதே மாதிரி இதெல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸோட டிகிரி ஒன்று ஒய்யோட டிகிரி ஒன்று, இதை ஆட் பண்ணிங்கன்னா டூன்னு வந்துருமா. அப்போ ஈச் எவ்ரி இண்டிவிஜுவலோட பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி சேம், அப்போ கண்டிப்பாக இது வந்து ஹோமோஜெனியஸ் தான். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வருதுன்னு வச்சுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஒன்னு பிளஸ் எக்ஸ் பை ஒன் மைனஸ் ஒய்னு வருது. இப்போ இது ஹோமோஜினியஸ் ஆகுமா, கண்டிப்பாக இது ஹோமோஜினியஸில் வராது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேம் வந்துருச்சு. அப்போ ஒன் பிளஸ் எக்ஸ் இங்கே ஒன் மைனஸ் ஒய்னு வருதா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேமுமே பார்த்தீங்கன்னா டிகிரி சேமுன்னு வராது. அப்போ கண்டிப்பாக இது வந்து நாட் ஹோமோஜினியஸ்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம், நாட் ஹோமோஜினியஸ் அப்படின்னா இதை வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் கொண்டு போய் சால்வ் பண்ணிடணும். ஸோ இதுதான் நமக்கு ட்ரிக்கே, கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல்டுன்னு கொண்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை ஹோமோஜினியஸான்னு செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸா நாட் ஹோமோஜினியஸான்னு கண்டுபிடிச்சிருவோம். சப்போஸ் ஹோமோஜினியஸாக இருந்தால் அதில் சால்வ் பண்ண போகிறோம், அப்படி இல்லாட்டினா நமக்கு நாட் ஹோமோஜினியஸ்னு வந்துடும். இப்போ நாட் ஹோமோஜினியஸ் வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் த்ரீல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேரியபிள் செப்பரபிளில் நம்ம சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எக்ஸை தனியாகவும் ஒய்யை தனியாகவும் பிரிக்க முடியுதான்னு பார்க்கணும். ஸோ அங்கே பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா வேரியபிள் செப்பரபிளில் சால்வ் பண்ணிடலாம். அடுத்து ஃபோர்த்து ஸ்டெப்பில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஆர்டரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு ப்ராப்ளத்தை ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ செகண்டில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் வந்து இந்த மெத்தடில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதனால் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஸோ நம்ம ப்ராப்ளம் கொடுத்துருக்கிறத நம்ம போயிட்டு எடுத்தோம்னா வேரியபிள் செப்பரபிள் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு கன்ஃபியூஷனே நமக்கு தேவையில்லை. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல்னு கொண்டு வாங்க. அங்கே இருக்கிற அந்த எவ்வரி இண்டிவிஜுவல் டேம் வந்து சேம் டிகிரியாக இருந்துச்சுன்னா ஹோமோஜினியஸாக இருக்க போது, அப்படி இல்லாட்டினா நாட் ஹோமோஜினியஸ். அப்போ ஹோமோஜினியஸில் வரல அப்படின்னா டக்குன்னு வேரியபிள் செப்பரபிள் மெத்தடுக்கு வாங்க. வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸை தனியாகவும் ஒய்யை தனியாகவும் பிரிக்க முடியுதான்னு பாருங்கள். பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே இன்டெகிரல் பண்ண போகிறோம். சப்போஸ் அதுலேயும் வரல அப்படின்னா தான் நேராக நம்ம என்ன பண்ண போகிறோம், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதை பேஸ் பண்ணி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மெத்தடில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு மெத்தட் ஒன், மெத்தடு டூ. ஒவ்வொரு மெத்தட்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ப்ராப்ளத்துக்கு மேலே நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி எடுத்து சால்வ் பண்ண போகிறோம், இதில் நம்ம என்னென்னலாம் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்கோம். அதை ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம், சால்வ் டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதில் வந்து பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன எழுதுவோம், நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸான்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம வேரியபிள் செப்பரபிளில் நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் நம்ம அந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் பிரகாரம் போயிடுவோம். நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எழுதி எழுதிட்டேன்.
இப்ப அடுத்த ஸ்டெப் இதுல இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேர்மும் டிகிரி சேமா இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா ஒய் ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா 1 ஒய் ஸ்கொயர், இங்க 1 எக்ஸ் ஸ்கொயர். அப்ப கண்டிப்பா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் ஹோமோஜினியஸ் வரும். சோ நம்ம பார்த்த உடனே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது ஹோமோஜினியஸ்ல கண்டிப்பா நம்ம போட முடியாது. அப்ப ஹோமோஜினியஸ்ல வரலனாவே அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திருப்போம், எக்ஸ தனியாவும் ஒய்யை தனியாவும் செப்பரேட் பண்ண முடியுதான்னு பாக்கணும். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நியூமரேட்டர்ல உள்ள இந்த 1 ஒய் ஸ்கொயர ஈக்குவல் டு சேர்த்து கொண்டு வாங்க. இப்ப நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு டி ஒய் பை 1 ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் டி எக்ஸ் பை 1 எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குமா. இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒய்ன்ற வேரியபிள் ஒரு சைடும் எக்ஸ் என்ற வேரியபிள் ஒரு சைடும் வந்துடும். அப்ப செப்பரேட்டா நம்மளால என்ன பண்ண முடியுது, வேரியபிள் ஒய்யையும் வேரியபிள் ஒய்யையும் செப்பரேட் பண்ண முடியுதா. இப்ப இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரல் பண்ணலாம். இப்ப இதை இன்டகிரல் பண்ணீங்க அப்படின்னா இன்டகிரல் டிஒய் பை 1 ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் டிஎக்ஸ் பை 1 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த 1 ஒய் ஸ்கொயரை இன்டகிரல் பண்ணோம்னா ஸோ நமக்கு என்ன வரும், நமக்கு டேன் இன்வர்ஸ் ஒய்யாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நமக்கு இந்த டிஃப்ரென்சியேஷனோட ஃபார்முலாவும் இன்டகிரேஷனோட ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இதோட ஃபார்முலா எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியலில் ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருப்போம். அதனால நம்மளோட மெட்டீரியலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ இதில் வந்து ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருப்போம், 1 ஒய் ஸ்கொயரை இன்டகிரல் பண்ணோம்னா டேன் இன்வர்ஸ் ஒய்னு வருமா, ஈக்குவல் டு மைனஸ் இங்கே அதே மாதிரி 1 எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரல் பண்ணோம் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் என்ன வரும் நமக்கு சி. இப்போ இந்த மைனஸ் டேன் இன்வர்ஸ் எக்ஸை உள்ளார கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், டேன் இன்வர்ஸ் ஒய் பிளஸ் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் நமக்கு சின்னு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஒய் பிளஸ் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சி. இப்போ இதே மாதிரி ப்ராப்ளத்தில் சம்டைம்ஸ் நமக்கு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க, அதாவது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு இந்த சி வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா இதில் அப்ளை பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சியோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணிடணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஓகே ஓனிங்க. இப்போ இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் என்ன இருக்கு, 1 ஒய் ஸ்கொயர் பை 1 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோவா. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் ரூட் ஆஃப் 1 ஒய் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் 1 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ கொடுத்துருக்கிற ஹோல் ரூட் அப்படின்றத செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஹோமோஜினியஸான்னு பார்க்கணும். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்கு, நியூமரேட்டரில் 1 ஒய் ஸ்கொயர், டினாமினேட்டரில் 1 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஹோமோஜினியஸில் வராது, ஏன்னா நம்ம பார்த்தோன்னே தெரியும். ஸோ நம்ம ஹோமோஜினியஸ் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேர்முமே டிகிரி வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல எனக்கு கான்ஸ்டன்ட் டேம் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோமோஜினியஸில் வராது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வேரியபிள் செப்பரபிளில் சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இப்போ இதில் ஒய்ன்ற வேரியபிளை தனியாகவும் எக்ஸ்ன்ற வேரியபிளை தனியாகவும் செப்பரேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இப்போ இந்த டேர்மை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, டிஒய் பை ரூட் ஆஃப் 1 ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் டி எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ன்ற வேரியபிளை ஒரு சைடும் எக்ஸ்ன்ற வேரியபிளை ஒரு சைடும் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியுது. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே இன்டகிரல் பண்ணணும். இன்டகிரல் டிஒய் பை ரூட் ஆஃப் 1 ஒய் ஸ்கொயர் மைனஸ் இன்டகிரல் டிஎக்ஸ் பை என்ன வரும், ரூட் ஆஃப் 1 எக்ஸ் ஸ்கொயர். இந்த இன்டகிரல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒய்ன்ற வேரியபிளை ஒரு சைடும் எக்ஸ்ன்ற வேரியபிளை ஒரு சைடும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணிடணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம், 1 √ 1 ஒய் ஸ்கொயர் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம், நம்ம சைன் இன்வர்ஸ் ஒய்யாம். இங்கே அதே மாதிரி மைனஸ் 1 √ 1 எக்ஸ் ஸ்கொயர்ன்றது என்னது, சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் என்ன வரும் நமக்கு சின்னு வரும். இப்போ இந்த மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸை இங்கே உள்ளார கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஒய் பிளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு வரும். அப்போ இதில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டினுக்கு சைன் இன்வர்ஸ் ஒய் பிளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சி. இப்போ இந்த மெத்தடில் உள்ள ப்ராப்ளம் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலாவும் டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் ஃபார்முலாவை நம்ம டேபிள் மாதிரி நம்ம பிரித்து இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நல்லா ரீகால் பண்ணிங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 1 - x இன்ட்டு டிஒய் மைனஸ் 1 + y இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் என்ன இருக்கு நமக்கு 0. இப்போ நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் டிஒய் பை டிஎக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் 1 - x இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம், நம்ம 1 + y இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதலாமா, இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்தா. இப்போ இதுலேருந்து
dy by dx கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா இந்த dx ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வாங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 1 plus y by 1 minus x னு கிடைக்குமா. இப்ப இதுல வந்து ஹோமோஜினியஸ்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல dy by dx ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. இதுக்கப்புறம் இது ஹோமோஜினியஸான்னு பாக்குறோம். ஹோமோஜினியஸ்ல இருந்துச்சுன்னா ஹோமோஜினியஸ்ல சால்வ் பண்ண போறோம். இப்ப இங்க நம்ம பாத்துருக்கிற ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸ்ல வராது, ஏன்னா இங்க 1 plus y, இங்க 1 minus x. அப்ப இது கண்டிப்பா நாட் ஹோமோஜினியஸா. இப்ப இத வேரியபிள் செப்பரபிள்ல சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த 1 plus y இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா dy by 1 plus y வரும். இந்த dx ஈக்குவல் டு சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா dx by என்ன வரும் நமக்கு, 1 minus x. இப்ப இத வேரியபிள் y தனியாவும் வேரியபிள் x தனியாவும் நம்மளால செப்பரேட் பண்ண முடியுது. இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருப்போம், இது அப்படியே இன்டெகிரல் பண்ணுவோம். ரெண்டு சைடுமே இன்டெகிரல் பண்ணீங்க அப்படின்னா இங்க உள்ள 1 பை 1 பிளஸ் ஒய்ய இன்டெகிரல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், லாக் ஆஃப் 1 பிளஸ் ஒய்னு வருமா. அதாவது டினாமினேட்டர்ல உள்ள டிஃபரன்சியேஷன் நியூமரேட்டர்ல இருந்துச்சுன்னா லாக்னு பார்த்துருப்போம். நம்ம ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா இன்டெகிரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் அப்படின்னா லாக் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூல். அதாவது டினாமினேட்டர்ல உள்ள டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா இதை லாக் ஆஃப் டினாமினேட்டர்ல என்ன டேர்ம் இருக்கோ அதை எழுதுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். டைரெக்டா 1 பை எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னா லாக் எக்ஸ்ன்னு பார்த்துருப்போம். இப்போ இங்க டினாமினேட்டர்ல எனக்கு என்ன இருக்கு, எக்ஸாம் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அந்த 1ன்றது நியூமரேட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா லாக் ஆஃப் என்ன எழுதலாம் நம்ம, எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, இங்க எக்ஸ், இப்போ லாக் எக்ஸ்னு வரும். இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்றோம். 1 பிளஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இப்போ இந்த 1ன்றது நியூமரேட்டரில் இருக்கும், அப்போ லாக் 1 பிளஸ் ஒய்னு வரும். இப்போ அதே மாதிரி இந்த டேர்ம் பாருங்கள், 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1. அப்போ அந்த மைனஸ் 1 நியூமரேட்டரில் இல்லை அப்படின்னா அந்த மைனஸ் அப்படியே முன்னாடி எடுத்துக்கோங்க. இங்கே நமக்கு என்ன வரும், லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்னு வரும். ப்ளஸ் இங்கே நம்ம என்ன சேர்த்துக்கணும், லாக் சி. இப்போ லாக் வர்றதுனால நம்ம கான்ஸ்டன்ட்டை லாக் சி அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ இந்த மைனஸ் லாக் 1 மைனஸ் எக்ஸை ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா லாக் 1 பிளஸ் ஒய் பிளஸ் நமக்கு என்ன கிடைக்கும், லாக் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், லாக் சின்னு வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா லாக் ஏ பிளஸ் லாக் பி, லாக் ஏ பிளஸ் லாக் பியை நம்ம என்னன்னு பார்த்துருப்போம், லாக் ஏபின்னு பார்த்துருப்போமா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 பிளஸ் ஒய் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ்னு வரும். இங்கே லாக் சின்னு வரும். இப்போ ரெண்டு சைடுமே லாக் கேன்சல் ஆயிரும். இ பவர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இ பவர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு பார்த்துருப்போம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு உள்ள லாக் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 1 பிளஸ் ஒய் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சி. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 பிளஸ் ஒய் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு கிடைக்கும். ஓகே கவனிங்க, இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒய் டேஷ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஒய். இப்போ ஒய் டேஷாக நம்ம என்னென்ன எடுத்திருப்போம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஒய். இப்போ இதில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல்ன்ற ஃபார்மெட்டில் இருக்குதா. இப்போ இது ஹோமோஜினியஸான்னு பாருங்கள், இது கண்டிப்பாக ஹோமோஜினியஸில் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அப்போ இதில் உள்ள எக்ஸுன்ற வேரியபிளை தனியாகவும் ஒய்யின்ற வேரியபிளை தனியாகவும் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இப்போ இதை எப்படி நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஒய்னு வருமா. இப்போ இது ரெண்டுத்துல எது காமனாக இருக்கும், இ பவர் மைனஸ் ஒய்யை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும். இப்போ இதில் எக்ஸை தனியாக நம்ம செப்பரேட் பண்ணிடலாமா, இ பவர் மைனஸ் ஒய்யை ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா டிவைட் பை இ பவர் மைனஸ் ஒய்னு வரும். அப்போ இந்த டிவைட் பை இ பவர் மைனஸ் ஒய்யை நியூமரேட்டரில் கொண்டு வந்தோம் அப்படின்னா இ பவர் பிளஸ் ஒய் டிஒய்னு வரும். இந்த டிஎக்ஸ் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு என்ன வரும் அப்படின்னா டிஎக்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ன்ற வேரியபிளை தனியாகவும் எக்ஸுன்ற வேரியபிளை தனியாகவும் நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டு சைடுமே இன்டகிரல் பண்ணுவோமா. இப்போ இ பவர் ஒய்யை இன்டகிரல் பண்ணோம்னா இ பவர் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸை இன்டகிரல் பண்ணால் இ பவர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரல் பண்ணால் எக்ஸ் கியூப் பை த்ரீ பிளஸ் என்ன வரும் சி. அப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இ பவர் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கியூப் பை த்ரீ பிளஸ் சி அப்படின்னு வரும். ஓகே நீங்க இப்போ இதே மாதிரி ஃபிஃப்த் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒய் டேஷ் அப்படின்றத நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒய். அப்போ இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒய்யை இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய்ன்னு எடுக்கலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் கியூப் இன்ட்டு இ பவர் ஒய். ஸோ தனித்தனியாக இங்கே வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம்.
இப்ப இதுல இருந்து நமக்கு எது காமனா இருக்கும், இ பவர் ஒய் காமனா எடுத்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் கியூப்னு வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் ஒய் இன்ட்டு இ பவர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் கியூப்னு வருதான். இப்போ இதில் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம், அதாவது ஒய்ன்ற வேரியபிளை தனியாகவும் எக்ஸ்ன்ற வேரியபிளை தனியாகவும் பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த இ பவர் ஒய்யை ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா டிவைடு பை இ பவர் ஒய்னு வரும். அப்போ டினாமினேட்டரில் நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இ பவர் மைனஸ் ஒய்னு வருமா, இன்ட்டு என்ன இருக்கும் டிஒய். அதே மாதிரி டிஎக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் கியூபு இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே நம்ம இன்டகிரல் பண்ணுவோம். அதாவது இன்டகிரல் இ பவர் மைனஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு இங்கே இன்டகிரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் கியூபு டிஎக்ஸ்னு வரும். இப்போ இங்கே இ பவர் மைனஸ் ஒய்யை இன்டகிரல் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய்ன்னு வரும், ஈக்குவல் டு இ பவர் எக்ஸை இன்டகல் பண்ணோம் அப்படின்னா இ பவர் எக்ஸ்னு வரும் பிளஸ் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் கியூப்னு இருக்கும். இப்போ இதை நம்ம டைரெக்டாக இன்டகல் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இன்டகல் பண்ணுங்கள். அதாவது இ பவரில் எனக்கு என்ன இருக்குது எக்ஸ் கியூபா, அப்போ இந்த எக்ஸ் கியூபை நம்ம ஒரு வேரியபிள் டீன்னு எடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிடின்னு வரும். இப்போ நமக்கு எதோட வேல்யூ தெரியணும், எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸோட வேல்யூ. அப்போ இதிலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டிடி பை த்ரீன்னு வந்துடுமா. இப்போ இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்டகிரல் இ பவர் எக்ஸ் கியூபோட வேல்யூ டி, அப்போ இ பவர் டி இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டிடி பை த்ரீன்னு வரும். இப்போ இந்த ஒன் பை த்ரீயை வெளியே எடுத்துட்டிங்கன்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு இ பவர் டி டிடின்னு இருக்குமா, இ பவர் டியை இன்டகல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் இ பவர் டி பிளஸ் என்ன பண்ணுவோம் நம்ம சின்னு எழுதுவோம். இப்போ இந்த டியோட வேல்யூ என்ன எடுத்துருக்கோம் நம்ம எக்ஸ் கியூபா. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும் நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய்ன்னு இருக்கும். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இ பவர் எக்ஸ் பிளஸ் இந்த டிக்கு பதிலாக எக்ஸ் கியூப் அப்ளை பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ் கியூப் பை த்ரீ பிளஸ் இந்த இ பவர் மைனஸ் ஒய்யை உள்ளார கொண்டு வந்தீங்க அப்படின்னா பிளஸ் இ பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்கும் நமக்கு சீன் இருக்கும். அப்போ ஃபிஃப்த் கொஸ்டின்ல ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் கியூப் பை த்ரீ பிளஸ் இ பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு சி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா டேன் ஒய் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் டேன் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் ஒய் டிஒய் ஈக்குவல் டு ஜீரோவா. இப்போ இதில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் எக்ஸ்ன்ற வேரியபிளை தனியாகவும் ஒய்ன்ற வேரியபிளை தனியாகவும் செப்பரேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க டேன் ஒய் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் நம்ம மைனஸ் டேன் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் ஒய் டிஒய்னு எழுதலாமா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற டேர்மில் இந்த இடத்துல எக்ஸ்ன்ற டேர்மை வச்சுக்கோங்க, இந்த டேன் ஒய்யை ஈக்குவல் டு சைடு கொண்டு வாங்க. அதே மாதிரி இங்கே ஒய்ன்ற டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க, இந்த டேன் எக்ஸை ஈக்குவல் டு சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ எக்ஸ்ன்ற டேர்மெல்லாம் ஒரு சைடு வந்துடும், ஒய்ன்ற டேர்ம்லாம் ஒரு சைடு வந்துருமா. அப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த டேன் எக்ஸை இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டேன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் ஒய் பை என்ன கிடைக்கும் நமக்கு டேன் ஒய் இன்ட்டு என்ன இருக்கும் நமக்கு டிஒய். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற வேரியபிளை ஒரு சைடும் ஒய்ன்ற வேரியபிளை ஒரு சைடும் நம்ம கொண்டு வந்திருப்போம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது அப்படியே இன்டகிரல் பண்ணுவோம், இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டேன் எக்ஸ் டிஎக்ஸ் இங்கே மைனஸ் இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர் ஒய் டேன் ஒய் இன்ட்டு டிஒய்னு வருமா. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இன்டகிரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பார்த்துருப்போம் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, டினாமினேட்டரில் உள்ள டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் அந்த டேர்ம் இருந்துச்சுன்னா அதை லாக் ஃபங்க்ஷனில் எழுதலாம். இதுதான் ரூல், லாக்ன்ற வர்றப்ப இன்டகிரேஷனுக்கு இதுதான் நம்ம ரூலாக படிச்சிருப்போம். இப்போ எனக்கு டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்குது டேன் எக்ஸ், டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், அந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் நியூமரேட்டரில் இருக்குதா. அப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் நம்ம லாக் ஆஃப் டேன் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் ஒய் இங்கே பார்த்தீங்கன்னா டேன் ஒய், அப்போ டேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயரா. அப்போ இங்கேயுமே நமக்கு என்ன வரும் நமக்கு லாக் ஆஃப் டேன் ஒய்னு வரும் பிளஸ் ரெண்டு சைடுமே லாக் வர்றதுனால அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் லாக் சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மைனஸில் உள்ள டேர்மை உள்ளார கொண்டு வந்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் லாக் ஆஃப் டேன் எக்ஸ், இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸில் கிடைக்கும், அதாவது லாக் ஆஃப் டேன் ஒய்
ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா லாக் சி அப்படின்னு வரும். இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபார்முலா லாக் ஏ பிளஸ் லாக் பி அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருப்போம், லாக் ஆஃப் ஏபின்னு பார்த்துருப்போமா. அப்ப டேன் எக்ஸ் இன்ட்டு இங்க என்ன வரும், டேன் ஒய் ஈக்குவல் டு லாக் சி. இப்ப ரெண்டு சைடுமே லாக் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், டேன் எக்ஸ் டேன் ஒய் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா சி அப்படின்னு வந்துடும். அப்ப சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா டேன் எக்ஸ் டேன் ஒய் ஈக்குவல் டு சி அப்படின்னு வரும். ஓகே கவுனிங்க. இப்போ நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே என்ன இருக்கு, ஒய் டேஷ். ஒய் டேஷ் அப்படின்றது என்னது, டிஒய் பை டிஎக்ஸாம். இப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஒய் டேஷை. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோமோஜினியஸில் வராது, ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேர்மையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிகிரின்றது சேமாக இருக்காது, அதுவும் இல்லாமல் இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. இப்போ இதை தனியாக வேரியபிள் செப்பரபிளுக்கு அப்ளை பண்ணுங்க, அதாவது எக்ஸை தனியாகவும் ஒய்யை தனியாகவும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே உள்ள எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா டிவைடு பை ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இந்த டிஎக்ஸை ஈக்குவல் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒய் பை ரூட் ஆஃப் என்னென்ன எழுதலாம், ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய்னு எழுதலாமா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்படியே இன்டெகிரல் பண்ணுவோம், அதாவது இங்கே இன்டெகிரல் எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பை ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய். இப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம், அங்கே நம்ம ஆல்ரெடி இன்டகிரேஷனில் ஃபார்முலா கொடுத்துருப்போம், அதாவது இன்டெகிரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்துருப்போம், நம்ம டூ இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாமா. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் பார்த்துருப்போம், இன்டெகிரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா நமக்கு ஆன்சர் டூ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும். அதாவது இங்கே உள்ள ரூட்டுக்கு உள்ளார் உள்ள டேர்ம் நல்லா கவனிச்சிங்க, லாக் ஃபங்க்ஷனில் உள்ள இன்டெகிரேஷன் ஃபார்முலாவுக்கும் இதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் பார்த்துக்குங்க. இங்கே ரூட்டில் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், அது நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா டூ இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாமா. இப்போ எனக்கு இங்கே ரூட்டுக்கு உள்ளார உள்ள ஃபங்க்ஷனை பாருங்க, ரூட்டுக்கு உள்ளார ஃபங்க்ஷன் என்னது, ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஒன்னை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ, எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டூ எக்ஸ். அப்போ டூ எக்ஸுக்கு எனக்கு எக்ஸ் மட்டும் இருக்குது, ஆனால் அங்கே என்ன மிஸ் ஆகுது, எனக்கு டூன்ற டேர்ம் மிஸ் ஆகுதா. அப்போ எந்த டேர்ம் மிஸ் ஆகுதோ அந்த டேர்மால் டிவைட் பண்ணிக்கணும் அவ்வளோதான். அப்போ ஒன் பை டூ இன்ட்டு இங்கே நமக்கு என்ன கிடச்சிரும், இங்கே டூ இன்ட்டு ரூட் ஆஃப் என்ன ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரா. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ அடுத்தது ஈக்குவல் டு, இப்போ இந்த சைடு வாங்க மைனஸ் ஆஃப், இங்கே அதே மாதிரி ரூட் ஆஃப் என்ன இருக்குது, ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர், ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ, ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ ஒய், டூ ஒய்க்கு எனக்கு நியூமரேட்டரில் ஒய்ன்னு வருது, டூ ஒய்யில் அந்த டூ மட்டும் மிஸ் ஆகுது, அந்த டேர்ம் எந்த டேர்ம் மிஸ் ஆகுதோ கான்ஸ்டன்ட் டேர்மு அந்த டேர்மால் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஃபார்முலா என்னது, டூ இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது இங்கே ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயரு பிளஸ் என்னன்னு சேர்த்துக்குவோம் சி அப்படின்னு சேர்த்துக்குவோம். ஸோ இந்த இடத்துல டூக்கு டூ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே அதே மாதிரி இந்த டூக்கு இந்த டூ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் வருமா. இப்போ இந்த மைனஸையும் உள்ளார கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் ரூட் ஆஃப் என்ன வரும் நமக்கு, ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி அப்படின்னு வரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சின்னு வரும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலா தான். ஸோ நம்ம இது ஒவ்வொன்றையும் நம்ம இன்டகிரல் பண்ணுறப்ப இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சுன்னா போதும், ஃபார்முலா பேஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகே கவுனிங்க. இப்போ நெக்ஸ்ட் எயித்து ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இ பவர் எக்ஸ் டேன் ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் ஒய் டிஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதலாம், த்ரீ இ பவர் எக்ஸ் டேன் ஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் என்ன வரும் நமக்கு, ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் ஒய் டிஒய்னு வருமா. இப்போ இது கண்டிப்பாக ஹோமோஜினியஸில் வராது, அப்போ ஹோமோஜினியஸில் இல்லை அப்படின்னாலே நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறோம். அடுத்து இப்போ இதில் எக்ஸை தனியாகவும் ஒய்யை தனியாகவும் செப்பரேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே கவுனிங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே உள்ள ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸை ஈக்குவல் டு சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே த்ரீ இ பவர் எக்ஸ் பை இந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் ஆஃப் ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸாம். இப்போ இந்த இடத்துல மைனஸ் வந்துடும், ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு இங்கே என்ன இருக்கும் டிஎக்ஸ். இந்த டேன் ஒய்யை ஈக்குவல் டு சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் ஒய் பை டேன் ஒய் இன்ட்டு என்ன வரும் டிஒய்னு வரும். இப்போ இது ரெண்டு சைடு நம்ம இன்டெகிரல் பண்ணுவோமா, இப்போ இந்த சைடு இன்டெகிரல் சீக்கன் ஸ்கொயர் ஒய் டேன் ஒய்னு வரும், இப்போ இந்த சைடு மைனஸ் த்ரீ இ பவர் எக்ஸ் பை ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும்.
இப்போ இந்த இடத்துல இந்த த்ரீயை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா டினாமினேட்டர்ல என்ன டேர்ம் இருக்குன்னு பாருங்க. டினாமினேட்டர்ல ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் இருக்கான். இப்போ இந்த ஒன்னை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜீரோ, மைனஸ் இ பவர் எக்ஸ டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ், அதாவது மைனஸ் இ பவர் எக்ஸ்னு வரும். அந்த மைனஸ் இ பவர் எக்ஸ் நியூமரேட்டர்ல இருக்குதா, அப்ப இதை நம்ம என்ன எழுதுவோம், லாக் ஆஃப் ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் எழுதுவோம் ஈக்குவல் டு. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, டினாமினேட்டர்ல டான் ஒயின் இருக்கும், நியூமரேட்டர்ல சீக்கன் ஸ்கொயர் ஒய். இப்போ டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் ஒய்யா. அப்போ இதை நம்ம என்ன எழுதலாம், நம்ம லாக் ஆஃப் என்ன எழுதலாம், டேன் ஒய் ப்ளஸ்ஸு. இந்த இடத்துல நம்ம என்ன சேர்ப்போம், லாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ நம்ம இன்டகிரேஷனில் டினாமினேட்டரில் உள்ள டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா அதை லாக் ஆஃப்னு எழுதலாம். ஸோ சப்போஸ் நமக்கு அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்மால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த டேர்மை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்துக்குவோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரீ லாக் ஆஃப் ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ்னு வருது. இப்போ இந்த த்ரீ அப்படிங்க நம்ம பவர்ல கொண்டு வரலாமா, ஸோ அதாவது லாக் ஆஃப் என்னன்னு எழுதலாம் அப்படின்னா ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் கியூப். இங்கே நமக்கு என்ன வரும், லாக் ஆஃப் டேன் ஒய் இன்ட்டு சீன் வரும், அதாவது லாக் ஏ பிளஸ் லாக் பி அப்படின்னா லாக் ஏபின்னு எழுதுவோம். அப்போ லாக் டேன் ஒய் இன்ட்டு சீன் வரும். இப்போ இந்த ரெண்டு சைடுமே லாகை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் கியூப் ஈக்குவல் டு டேன் ஒய் இன்ட்டு சி அப்படின்னு வரும். இப்போ இதுல இருந்து டேன் ஒய் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், நம்ம ஒன் மைனஸ் எக் இ பவர் எக்ஸ் ஹோல் கியூப் பை சின்னு வரும். அப்போ எயித்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டேன் ஒய் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் கியூப் பை சி அப்படின்னு வரும். அப்படி இல்லைனா சி ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், நம்ம ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் கியூப் பை டேன் ஒய். நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எந்த ஃபார்மெட்ல இருக்குதுன்னு பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கவனிங்க, இப்போ நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்ம dy பை dx ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய்ன்னு பிரிக்கலாமா. இப்போ அதில் எக்ஸ் என்ற வேரியபிளை தனியாகவும் ஒய் என்ற வேரியபிளை தனியாகவும் செப்பரேட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம டிஎக்ஸை ஈக்குவல் டு சைடு கொண்டு வாங்க, இ பவர் ஒய்யை இந்த சைடு கொண்டு வாங்க. இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், இ பவர் ஒய்யை ஈக்குவல் டு சைடு கொண்டு வர்றப்ப இ பவர் மைனஸ் ஒய்ன்னு வருமா இன்ட்டு டிஒய், இங்கே இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ ரெண்டு சைடும் அப்படியே இன்டகிரல் பண்ணோம் அப்படின்னா இ பவர் மைனஸ் ஒய்யை இன்டகிரல் பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய்ன்னு வரும் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸை இன்டகிரல் பண்ணால் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். இப்போ இந்த இ பவர் மைனஸ் ஒய்யை உள்ளார கொண்டு வந்தீங்க அப்படின்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், சி அப்படின்னு கிடைக்கும். அப்போ நைன்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சி அப்படின்னு வந்துடும். ஓகே கவனிங்க, இப்போ நெக்ஸ்ட்டு டென்த்து கொஸ்டின் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொண்டு வரலாம், எக்ஸ் ஒய் இன்ட்டு டிஒய். இப்போ அதில் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சி பாருங்க, இது நாட் ஹோமோஜினியஸ்ன்னு வரும். இப்போ நாட் ஹோமோஜினியஸ்னா அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிள் செப்பரபிளில் சால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இப்போ இதில் இந்த எக்ஸை ஈக்குவல் டு சேர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒய் பை என்ன வந்துடும், நமக்கு ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய்ன்னு வருமா. அப்போ நம்மளால் எக்ஸை தனியாகவும் ஒய்யை தனியாகவும் செப்பரேட் பண்ண முடியுது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதை அப்படியே இன்டகல் பண்ணுவோம், டிஎக்ஸ் பை எக்ஸ் ஒய் பை ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டகல் பண்ணுவோம். இப்போ ஒன் பை எக்ஸை இன்டகல் பண்ணோம்னா நம்ம என்னென்னு பார்த்துருப்போம், லாக் எக்ஸ். இங்கே அதே மாதிரி பாருங்கள், ஒய் பை ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயராக டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள், ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ, ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ ஒய். அப்போ இங்கே டூ ஒய்க்கு பதிலாக ஒய் மட்டும் இருக்குதான், அப்போ அந்த டூன்ற டேர்ம் இல்லாதனால அந்த ஒன் பை டூ நீங்கள் எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ இதை நம்ம என்ன எழுதலாம், நம்ம லாக் ஆஃப் ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் நமக்கு என்ன வரும், நமக்கு லாக் சி அப்படின்னு வரும். இப்போ இதில் இந்த ஒன் பை டூ அப்படியே பவரில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா லாக் ஆஃப் என்ன வந்துடும், நமக்கு ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன் பை டூன்னு வரும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், லாக் சி. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம், லாக் ஏ பிளஸ் லாக் பி அப்படின்னா லாக் ஆஃப் ஏபின்னு பார்த்துருப்போமா. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், லாக் ஆஃப் ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன் பை டூ இன்ட்டு சி அப்படின்னு வரும். ஹோல் பவர் ஒன் பை டூ அப்படின்னா ரூட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே நமக்கு என்ன வந்துடும், லாக் ஆஃப் சி இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு எடுக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா லாக் எக்ஸ். இப்போ இந்த லாகை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் என்ன வரும், நமக்கு ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சராக இருக்கும். இப்போ இதே கொஸ்டினில் அட் த பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு ஒன் காமா ஜீரோவில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுங்க, ஒன் காமா ஜீரோனா என்ன அர்த்தம், எக்ஸுக்கு பதிலாக ஒன்னு ஒய்க்கு பதிலாக ஜீரோன்னு அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒன் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன் ஈக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் ஜீரோன்னு வரும். அப்போ சியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிடும், ஒன்னாம். இப்போ இந்த சியோட வேல்யூ அதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர்.
இப்போ ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + y² வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ 10th கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு 1 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி பாயிண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ சி கண்டுபிடிச்சி ஸோ அதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் சால்வ் பண்ணோம், வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் ஃபஸ்ட்டு மெத்தட் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராப்ளம் நம்ம வந்து சால்வ் பண்ணோம். இப்போ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 6 கொஸ்டினை இதே ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்றத செக் பண்ணிங்க. ஸோ இதோட ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்ம நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆன்சரை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெத்தட் 2 எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே கவுனிங்க, இப்போ செகண்ட் மெத்தடில் ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா dy/dx ஈக்குவல் டு x + y² இப்போ இந்த டேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோமோஜினியஸ்லேயும் வராது, வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பார்த்தீங்கன்னா எக்ஸை தனியாக ஒய்யை தனியாக அதை செப்பரேட் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த மாதிரி நமக்கு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே நம்ம என்ன பார்த்துருப்போம், f(ax + by)ன்ற ஃபார்முலா இருந்துச்சுன்னா z = ax + by எடுப்போமா. இப்போ இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அப்ளை பண்ணணும். இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கிறதுல z = நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா x + y. இங்கே நமக்கு என்ன டேர்ம் இருக்கோ அதை z அப்படின்னு எடுத்துங்க, சிங்கிள் வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போ z-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dz/dx வரும், ஈக்குவல் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy/dx வருமா. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னா dy/dx என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ இந்த +1 இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா -1 வருமா. அப்போ dz/dx - 1 வரும். இப்போ கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தில் நம்ம கண்டுபிடிச்ச dy/dx வேல்யூ அப்ளை பண்ணுங்க. அதாவது இதை ஈக்குவேஷன் 1 எடுத்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 இம்ப்ளேஸ் நமக்கு என்ன கிடைக்கும், dz/dx - 1 ஈக்குவல் டு x + y நம்ம என்ன எடுத்திருக்கோம் z-ஆ, அப்போ ஈக்குவல் டு z² அப்படின்னு வரும். இப்போ இங்கே வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா z-ம் x-ன்றது வேரியபிளாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் z-ஐ தனியாகவும் x-ஐ தனியாகவும் செப்பரேட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இப்போ இதில் இந்த -1 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வாங்க, dz/dx ஈக்குவல் டு 1 + z² வந்துடும். இப்போ இந்த 1 + z² இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா dz/1 + z² ஈக்குவல் டு dx-னு வருமா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா z-ன்ற வேரியபிள் தனியாகவும் x-ன்ற வேரியபிள் தனியாகவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை அப்படியே ரெண்டு சைடும் இன்டகிரல் பண்ணுங்கள். இப்போ இன்டகிரல் பண்ணிங்க அப்படின்னா 1/1 + z², இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம், 1/a tan−1 x/a பார்த்துருப்போம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக z இருக்கா, அப்போ 1/1 அப்படின்னா tan−1 z/1 tan−1 z வரும், ஈக்குவல் டு dx-ஐ இன்டகிரல் பண்ணிங்கன்னா x + என்ன வந்துடும், c அப்படின்னு வரும். இப்போ இதில் இசட்டோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம், x + y. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த இசட்டுக்கு பதிலாக கடைசியாக அப்ளை பண்ணிடணும். இசட்டு வர இடத்துல tan−1 இசட்டுக்கு பதிலாக x + y ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, x + c. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா tan−1 x + y ஈக்குவல் டு x + d வரும். ஸோ மெத்தடு 2 பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே இசட்டுன்னு எடுங்க வேரியபிளாக, இதை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தடுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஓகே கவுனிங்க, இப்போ இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் நம்ம என்ன எடுத்திருக்கோம், dy/dx ஈக்குவல் டு x + y − 1/x + y + 1. இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இது ஹோமோஜினியஸில் வராது. அதே மாதிரி வேரியபிள் செப்பரபிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸை தனியாக ஒய்யை தனியாக டேரெக்டாக இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே நம்மளால் என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா z = x + y, இங்கே இருக்கிற x + y, இங்கே இருக்கிற x + y, இது அப்படியே நான் என்னென்ன எடுக்க போகிறேன், z-ன்னு எடுக்க போகிறேன். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா dz/dx, அதாவது x-ஐ பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், 1 + நமக்கு என்ன கிடைக்கும், dy/dx-ன்னு கிடைக்குமா. இப்போ இந்த dy/dx கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா dy/dx ஈக்குவல் டு dz/dx − 1 வரும். இப்போ இது அப்படியே ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணுங்க, dy/dx-க்கு பதிலாக dz/dx − 1 ஈக்குவல் டு x + y வேல்யூ z-ஆ, அப்போ z − 1 நமக்கு என்ன கிடைக்கும், z + 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த −1 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும், dz/dx ஈக்குவல் டு z − 1 z + 1 + 1 வரும். இப்போ இந்த z + 1 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா z − 1 + z + 1 / z + 1 வரும்.
மைனஸ் ஒன்னுக்கு பிளஸ் ஒன் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல டி இசட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இசட் பிளஸ் இசட் என்ன வந்துடும், டூ இசட் பை என்ன கிடைக்கும் நமக்கு, இசட் பிளஸ் ஒன். இப்போ இதை வேரியபிள் செப்பரபிள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இசட்டை தனியா எக்ஸை தனியா செப்பரேட் பண்ணுங்க. இப்போ இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு என்ன வந்துடும், இசட் பிளஸ் ஒன் பை இசட் டி இசட் ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுங்க, டூ இன்ட்டு டிஎக்ஸ்னு வருமா. இப்போ இதை இன்டகிரல் பண்ணுங்க, இதை இன்டகிரல் பண்ணுங்க. ஓகே கவனிங்க, இப்போ இதை எப்படி நம்ம இன்டகிரல் பண்ணலாம் அப்படின்னா, இன்டகிரல் இசட் பை இசட் டி இசட்டு பிளஸ் இன்டகிரல் ஒன் பை இசட் டி இசட் இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இங்கே நமக்கு என்ன இருக்கும், இன்டகிரல் டூ இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த இசட்டுக்கு இசட்டை கேன்சல் பண்ணிங்கன்னா இன்டகிரல் டி இசட்டு. அப்போ டி இசட்டை இன்டகிரல் பண்ணோம்னா இசட்டுன்னு வரும், பிளஸ் ஒன் பை இசட்டை இன்டகிரல் பண்ணால் லாக் இசட்டுன்னு வரும். ஈக்குவல் டு டூ இன்ட்டு இன்டகிரல் டிஎக்ஸ் அப்படின்னா எக்ஸு பிளஸ் என்ன வந்துடும், சி. இப்போ இசட்டோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு எடுத்துருப்போமா. இப்போ இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வந்துடும், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் லாக் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும் நமக்கு, டூ எக்ஸ் பிளஸ் த்ரீன்னு வரும். இப்போ இந்த இடத்துல லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய், இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்யை ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த எக்ஸை ஈக்குவல் சைடு கொண்டு வரப்போ டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னா எக்ஸ்னு வந்துடும், பிளஸ் ஒய் இந்த சைடு வர்றப்ப மைனஸ் ஒய் பிளஸ் என்ன இருக்கும், சி. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் சி அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க, இப்போ தேர்டு கொஸ்டின் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கொடுத்துருக்கிற ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒன் இந்த டேர்ம் அப்படியே நம்ம என்ன எடுக்க போகிறோம், இசட் அப்படின்னு எடுக்க போகிறோம். இப்போ இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டி இசட் பை டிஎக்ஸ் ஃபோர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபோர்னு வரும், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ. இப்போ இதிலேருந்து டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பிளஸ் ஃபோர் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஃபோர்னு வருமா, டி இசட் பை டிஎக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்படின்னு வரும். இப்போ இதை அப்படியே இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள், ஈக்குவேஷன் ஒன்னில் டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக டி இசட் பை டிஎக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒன்னுக்கு பதிலாக இசட் அப்ளை பண்ணிங்கன்னா இசட் ஸ்கொயர்னு வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் டி இசட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் ஃபோர்னு வரும். இப்போ இசட்டை தனியாக செப்பரேட் பண்ணிங்க அப்படின்னா டி இசட் பை இசட் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் அப்படின்னு வரும், ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும் நமக்கு, டிஎக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டி இசட் பை இசட் ஸ்கொயர் பிளஸ் ஃபோரை வந்து டூ ஸ்கொயர்னு எழுதலாம், ஈக்குவல் டு டிஎக்ஸா. இப்போ ரெண்டு சைடும் அப்படியே இன்டகிரல் பண்ணுங்க. இப்போ ஒன் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஒன் பை ஏ டேன் இன்வெர்ஸ் எக்ஸ் பை ஏ அப்படின்னு நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம். இங்கே ஏயோட வேல்யூ டூவா, அப்போ இதை இன்டகிரல் பண்ணிங்க அப்படின்னா ஒன் பை டூ டேன் இன்வெர்ஸ் இசட் பை டூன்னு வரும், இங்கே எக்ஸ் பிளஸ் சின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூவால் மல்டிப்ளை பண்ணுங்க. டூவால் மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த ஒன் பை டூ கேன்சல் ஆயிருமா. அப்போ நமக்கு எது மட்டும் இருக்கும், டேன் இன்வெர்ஸ் இசட் பை டூ ஈக்குவல் டு டூ எக்ஸ் பிளஸ் என்ன வரும் அப்படின்னா டூ சி அப்படின்னு வரும். இப்போ இதுலேருந்து இசட் பை டூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டேன் இன்வெர்ஸை இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா டேன் ஆஃப்னு வருமா, அப்போ டேன் ஆஃப் டூ எக்ஸ் பிளஸ் டூ சி அப்படின்னு வரும். இப்போ இசட் ஈக்குவல் டு என்ன வந்துடும் நமக்கு, டூ இன்ட்டு டேன் ஆஃப் என்ன வரும் நமக்கு, டூ எக்ஸ் பிளஸ் டூ சி அப்படின்னு வரும். இப்போ இசட் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒன்னா, இந்த இசட்டுக்கு பதிலாக ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ இன்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும், டேன் ஆஃப் டூ எக்ஸ் பிளஸ் டூ சின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினுக்கு இதான் ஆன்சராக இருக்கும். ஓகே கவனிங்க, இப்போ இதே மாதிரி ஃபோர்த்து கொஸ்டின் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டேஷ். ஒய் டேஷை நம்ம எப்படி எடுப்போம், நம்ம டிஒய் பை டிஎக்ஸ்னு எடுப்போம், ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, ஏ ஸ்கொயர்னு வரும். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், இதை தனித்தனியாக நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது. அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே நம்மளால எக்ஸ் ஒய்யை தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்யை இசட்னு எடுக்க போகிறோம். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்னு எடுத்தீங்கன்னா இப்போ இதை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் எக்ஸை பொறுத்து, டி இசட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ்னு வருமா. இப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டி இசட் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ இங்கே இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், டி இசட் பை டிஎக்ஸ்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக இசட்னு அப்ளை பண்ணிங்கன்னா இசட் ஸ்கொயர் இன்ட்டு டி இசட் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒன்
ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ இந்த இசட் ஸ்கொயரை உள்ளார மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இசட் ஸ்கொயர் டி இசட் பை டிஎக்ஸ் மைனஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வருமா. இப்போ இதை எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம், நம்ம இசட் ஸ்கொயர் டி இசட் பை டிஎக்ஸ் மைனஸ் இசட் ஸ்கொயர்ன்றத ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா இசட் ஸ்கொயர் பிளஸ் என்ன வந்துடும் நமக்கு ஏ ஸ்கொயர்னு வரும். இப்போ இந்த இசட் ஸ்கொயரை ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வாங்க, டி இசட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை என்ன வந்துடும் நமக்கு இசட் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகே கவனிங்க, இப்போ இதுக்கப்புறமா இதை அப்படியே வேரியபிள் செப்பரபிள் அப்ளை பண்ணீங்கன்னா இசட்டை ஒரு சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இசட் ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டி இசட்னு வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ இந்த ரெண்டு சைடும் அப்படியே இன்டகிரல் பண்ணுங்க. இப்போ இதை அப்படியே இன்டகிரல் பண்ணுங்க, இந்த இடத்துல இசட் ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் டி இசட்டை இன்டகிரல் பண்ணுங்க, இந்த சைடு இன்டகிரல் டிஎக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதை இன்டகிரல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஒய் மைனஸ் ஏ இன்ட்டு tan இன்வெர்ஸ் ஆஃப் x பிளஸ் ஒய் பை ஏ ஈக்குவல் டு சி. இந்த ஆன்சர் வருதா அப்படின்றத செக் பண்ணிடுங்க. ஓகே கவனிங்க, இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின்ல நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்யை நம்ம என்னென்ன எடுத்துக்குவோம், இசட்னு எடுத்துக்குவோமா, இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா டி இசட் பை டிஎக்ஸ் ஒன் பிளஸ் நமக்கு என்ன கிடைக்கும், டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். இதுல இருந்து டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா dz by dx minus 1 வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணீங்கன்னா dy by dx பதிலாக dz by dx minus 1 equal to secant of z ன்னு வருமா. இப்போ இதில் நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், நம்ம dz by dx equal to 1 plus secant zன்னு வரும். இப்போ இந்த secant zட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 plus 1 by என்னென்னு எடுக்கலாம் cos z. அப்போ ஈக்குவல் டு இந்த cos zட்டை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா காஸ் இசட் பிளஸ் ஒன் பை என்ன கிடைக்கும், காஸ் இசட் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும், டி இசட் பை டிஎக்ஸ்ன்னு வருமா. இப்போ இதை அப்படியே ஈக்குவல் டு சைடு கொண்டு வாங்க, நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் இசட் பை காஸ் இசட் பிளஸ் ஒன் டி இசட் ஈக்குவல் டு டிஎக்ஸ். இப்போ இதை அப்படியே இன்டகிரல் பண்ணணும், இன்டகிரல் காஸ் இசட் பை ஒன் பிளஸ் காஸ் இசட் டி இசட்னு இருக்கும் ஈக்குவல் டு இந்த சைடு டிஎக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இதை அப்படியே இன்டகிரல் பண்ணுங்க, இதை இன்டகிரல் பண்ணதுக்கு அப்புறமா இதோட ஆன்சர் இது வருதான்றத செக் பண்ணிங்க. அதாவது y மைனஸ் ஆஃப் டேன் ஆஃப் x பிளஸ் ஒய் பை டூ ஈக்குவல் டு சி, இந்த ஆன்சர் வருதா அப்படின்றத செக் பண்ணிங்க அப்படியே. ஓகே கவனிங்க, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொஸ்டின் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ட்ரை யுவர் செல்ஃப் அப்படின்னு. இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் ஹூஸ் டேஞ்சன்ட் அட் எனி பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் பிளஸ் ஒய் வித் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் விச் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா, ஆங்கிள்னா நம்ம என்ன எடுப்போம், தீட்டான்னு எடுப்போம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து டேன் தீட்டா, இப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும், டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய்னு வருமா. இப்போ இந்த டேன் தீட்டாவை தான் நம்ம டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எடுத்திருப்போம். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும், டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய்னு வந்துடும். இப்போ இந்த 2x plus 3y இசட்னு எடுங்க, இசட் ஈக்குவல் டு டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய்னு எடுங்க. இங்கே டிஇசட் பை டிஎக்ஸ் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணுங்க. சரி, இந்த கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் நயன் ஒய் பிளஸ் டூ ஈக்குவல் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ட்டு இ பவர் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ இந்த ஆன்சர் வருதா அப்படின்றத செக் பண்ணிடுங்க அப்படியே. ஓகே கவனிங்க, இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா த வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அப்படின்ற டாபிக் எடுத்து, ஸோ அதில் மெத்தட் ஒன் மெத்தட் டூ ரெண்டு மெத்தட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அது ஒவ்வொரு மெத்தடுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை யுவர் செல்ஃப் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து கொடுத்துருப்போம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை இதே மாதிரி சால்வ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் அப்படின்றத செக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆன்சரை நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டேல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இதோட ஆன்சரை நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்குன்னு இந்த ஃபுல் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி நம்மளோட மெட்டீரியலை நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ நம்ம மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால இது ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் ஃபோரில் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ற மெத்தட் எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இந்த மெத்தட் எடுத்து எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ஸோ இதுக்கு நம்ம என்னென்னலாம் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.
நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.